ரமலான் நோன்பை முன்னிட்டு பள்ளி வாசல்களுக்கு பச்சரிசி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த ஆண்டுகளைப் போலவே நடப்பாண்டிலும் ரமலான் மாதத்தில் நோன்பு கஞ்சி தயாரிக்க பள்ளி வாசல்களுக்கு அரிசி வழங்க வேண்டும் என இஸ்லாமிய மக்களிடமிருந்து கோரிக்கைகள் வந்ததாக கூறப்பட்டுள்ளது. அதனை ஏற்று ரமலான் மாதத்தில் நோன்பு நோர்க்கும் இஸ்லாமிய மக்களுக்கு நோன்பு கஞ்சி தயாரிப்பதற்கு ஏதுவாக பள்ளி வாசல்களுக்கு மொத்த அனுமதியின் கீழ் நோன்பு கடைபிடிக்கப்படும் நாட்களுக்கு மட்டும் பச்சரிசி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பள்ளி வாசல்களுக்கு தேவைப்படும் அரிசிக்கான மொத்த அனுமதியை வழங்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு தக்க அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், 7040 மெட்ரிக் டன் பச்சரிசி மொத்த அனுமதி மூலம் பள்ளி வாசல்களுக்கு வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசுக்கு 26,81,53,600 ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.